ஹலோ எவ்ரிவன், இந்த கிணறு காணாம போன கதையை தெரியாதவங்க இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அவ்வளோ ஃபேமஸான கிணறு. சரி, உண்மையா ஒரு கடலே காணாம போயிடுச்சு தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு தொலைஞ்சு போன இந்த கடலை பத்தி தான் பார்க்க போறோம். கசகஸ்தான்க்கும் உஸ்பெகிஸ்தான்க்கும் நடுவுல 68,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு ஏரி இருந்துச்சு. நம்ம ஊர் ஏரிங்க எல்லாம் குறைஞ்ச பரப்பளவு உள்ளதுதான். 68,000 சதுர கிலோமீட்டர்னா எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கணும். அதனால தான் இதை ஏரின்னு கூப்பிடாம கடல்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பேரு கடல், அரல் கடல், அதாவது அரல் சி. 20th நூற்றாண்டுல உலகத்திலே மிகப்பெரிய ஏரி இது. இந்த அரல் சீலையும் மற்ற கடல்கள் மாதிரி கப்பல் போக்குவரத்தெல்லாம் உண்டு. இந்த கடலையே நம்பி ஏகப்பட்ட மீனவர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வடிவேலு கட்டாத கிணறு தான் காணாம போச்சுன்னாரு. ஆனா இவ்வளோ பெரிய கடல் எப்படி காணாம போச்சு தெரியுமா? இந்த ஏரியை சுத்தி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் விவசாயம் செய்யணும்ட்டு 1960 சோவியத் யூனியன் ஒரு புது பிளான் போட்டுச்சு. இதுக்காக இந்த அரல் ஏரிக்கு வர நதிகள் நடுவுல டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அரல் சீக்கு தண்ணி வர்றது கொஞ்சம் கொஞ்சமா நின்னுடுச்சு. கடல் போல விரிஞ்சிருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. இந்த கடலையே நம்பி வாழ்ந்த மீனவர்கள், கப்பல் வச்சிருந்தவங்க எல்லாரும் வேலை எத்து போயிட்டாங்க. இப்போ இந்த அரல் கடல் அரல் பாலைவனமா இருக்குது. இந்த பாலைவனத்துல போனீங்கன்னா தண்ணி இல்லாம தரையில நிக்கிற கப்பல்களை நிறைய பார்க்கலாம். கடல் உண்மையாவே காணாம போயிடுச்சு. அதை நம்பி இருந்த மக்களோட வாழ்க்கையும் தான். ஆனா கவலைப்படாதீங்க, காணாம போயிருந்த அரல்சிய மறுபடியும் கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அங்க தண்ணியும் வந்துட்டு இருக்குது. ஆனா 10 காணாம போன கடல் அவ்வளவு ஈஸியா திரும்ப வராது. இந்த கடலை நம்பி வாழ்ற மக்கள் இது மறுபடியும் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஒரு புது விஷயம் கத்துருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். பாயி.